يوم سيئا.
என்று நாம் சுருக்கமா சொல்லித்தான் வேண்டும். நாங்க இதுக்கு முன்னாடி முதல் முதல்ல எடுத்துலாம் போனாங்க, அது ஒரு நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட் போனாங்க, அது பாரிசாவுடைய மாணவர்கள். பாரிசாவுடைய பிரசேவன் என்று சொன்னா தாரு தராவு தஜ்வீ, தஜ்வீ மட்டும் தராத்தின் கலைக்கூடம் என்று சொல்லி பேர் நாமத்தில் ஒரு கல்விக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கல்விக்கூடத்தின் நோக்கம் என்ன? சாதாரண எல்லாருமே வந்து இது மாதிரி கல்விக்கூடம் அமைச்சாங்க சொன்னா மதரசாவுக்கும் தனி மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க உட்கார வச்சு மதரசாவுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த முறையில் மதரசாவுக்கு நேரம் யாருக்கும் கொடுக்க முடியாதோ வேறு விதமான ஈடுபாடுகள் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் தேர்வு செய்யறாங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள், வாலிபர்கள், வியாபாரிகள், இவர்கள் தேர்ந்தெடுத்து தினமும் வேணும் வாரத்தில் மூணு நாள். இந்த நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, அவர் எத்தனை 6 மாசம் தான் படிச்சாரு, கிராத்து படிச்சு 6 மாசம் தான், 6 மாசம் தான் தினமும் வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆபீஸர் பாரிஸ் ஹவுஸ் சர்டிஃபிகேட் சென்னை பேர்ல மட்டும் கொடுவார். இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து கிராத்து படிச்சு அதை பதிவு செஞ்சு போய் தன்னை சேர்த்து கொண்டு பிறகு காலேஜிலே அந்த ஹாஸ்பிட்டல் உட்காந்து மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டு அப்படியே பயிற்சி பெற்று தான் அவங்க இவ்வளோ அற்புதமான உட்கார கிராத்து வந்தார். அது மாதிரி பேசுகிற மாணவர்கள் முன்னாடி இருக்கிறான். இது மாதிரி செஞ்சதெல்லாம் காலேஜா போட்டு மனதை காலையெல்லாம் குடிக்க வந்திருந்தான். நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. சின்ன பையன் ஒரு 6-7 வயசு தான் இருக்கும், அற்புதமான அமைப்புல ஸ்டேஜில் எல்லாருக்கும் கிராத்து சொல்லி காமிச்சாங்க. அது மாதிரி பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறான். வாரத்துக்கு 3 நாள் இன்டர்நெட்ல ஆன்லைன் மூலமாக கிராத்து நடத்தினா பல காலேஜ் மாணவர்கள் பங்கு பெறாங்க. அதுக்கு என்ன ஃபீஸ் தனியாக வாங்குறாங்க. இன்னைக்கு மாணவர்கள் படிக்கக்கூடியவங்கெல்லாம் பலவிதமான ஸ்கூலியத்தில் ஈடுபாடுகள் இருப்பதன் காரணமாக இது மாதிரி நேரங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பாரிசா அவர்கள் தாரு தலாகத்து ரீதியில் சொல்லி கலை கூட ஏற்படுத்தி தங்கள் கலாத்தை பரப்ப வேண்டும் முயற்சி கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற எல்லா மாநிலங்களிலும் பெரிய விதமான முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் அந்த பாரிசாவுடைய தனிப்பட்ட அமைப்பில் அவங்க இந்தியாவில் நடந்த ஒரு மாபெரும் காம்படிஷன்ல 2வது பரிசு வந்தார். இந்திய அளவில் நடந்த காம்படிஷன்ல 4வது சந்தர்ப்பம் நடந்துச்சு. அந்த காம்படிஷன் 2வது பரிசு பெற்றிருக்கிறாங்க. அந்த பாரிசா பொருள் காக்கலாம். السلام عليكم ورحمة الله وبركاته. ربنا إني أسأل
you
ஆனா குரான் கேட்கிறது கட்டாயம். குரான் கேட்கிறது
குரான் ஓதப்படுச்சுன்னு சொன்னா எல்லாரும் கட்டாயம் கேட்கணும். அல்லாஹ் தஆலா குரான் ஓதப்படக்கூடிய நேரத்துல தன் அருள் திறந்து கொடுக்கிறான். உலகத்துல அருள் இருக்கு ஒரு மஜ்லிஸ் சொன்னா அது கேரண்டியோன்னு சொல்ல முடியாது, குரான் மஜ்லிஸ். ஏன்னா அல்லாஹ் தஆலா குரான் சொல்லியிருந்தான், குரான் ஓதப்பட்டா நீங்க நபீதா அமைதியாக குரானை காதாற்றி கேளுங்க. குரானுக்கு இப்படி ஈர்ப்பு தன்மை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஏற்படுத்தி أعوذ بالله